நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் களும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கும்பத்தில் வரை சென்ற சனி பகவான் வக்ரம் பெற்று மகரத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். இப்போது 23ஆம் தேதி நேர்கதிக்கு வந்துட்டார். அக்டோபர் 23 நாலாம் இடத்தில் குரு இருக்கார். மூணாம் இடத்துக்கு ராகு கேது பெயர்ச்சி. மூணாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் 8ஆம் தேதி 8-10. அப்போது 3ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு கேது வந்துடுற. அப்போது 9ஆம் இடம் சரியில்லாத இடம்தான். பட் இருந்தாலும் ராகு 3ஆம் இடத்தில் அளப்பரிய பலனை தருவார். குரு பார்வை வேறு இருக்குது. குரு பார்வை 8ஆம் இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கிறார். அதனால் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உத்தராயணம் 2, 3, 4 பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு தெளிவான ஒரு சூழல் சிந்தனை இருக்காது. மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை எழுத்தும் செஞ்சோன்னு ஒரு ஸ்பீடு இருக்காது. குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கிறதாலேயும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். பணப்புழக்கம் அந்தளவுக்கு இருக்குமான்னு சொன்னால் ஏழரைச்சனி நடக்கிறதால பற்றாக்குறைகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இப்படி எல்லோரிடத்திலும் சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக கிளம்புவார்கள். எடுக்கின்ற காரியத்தை ராகு பகவான் எப்பேற்பட்டாவது எடுத்து முடிக்கணும், காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பார். ஆனால் சனி பார்வை தடங்களை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. 4ஆம் இடத்தில் குரு பகவான் தனித்து இருக்கிறார். இருக்கட்டும், 4ஆம் இடத்தில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தாய்க்கு தேக ஆரோக்கியம் நிறைவு ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலான்னு நினைப்பீங்க. ஏன் காரே 4-வீலர் கூட வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மற்றபடி சுகஸ்தானத்தில் போய் குரு அமர்ந்திருக்கிறார். சுகம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், அது உயர்கல்வி, வெளிநாடு கல்வியாக இருக்கலாம், இல்லை உள்ளூர் கல்வியாக இருக்கலாம். உள்ளூரில் கூட உயர்கல்வி படிக்கலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வீடு விற்கலை, வீடு வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அவங்களுடைய அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பார்வையில் இருக்கார். 5 குடையவன் 8க்கு வரலாமான்னா வரக்கூடாது. அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படும். ஒன்று, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை இன்ஸ்டியூஷனில் படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வருது, தலைப்பாயில் போகும். ஏன்னா குரு பார்க்குது. குரு பார்க்க கோடி நன்மை. ஏன் பூர்வீக சொத்தில் கூட எதாவது பிரச்சனை வரலாம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டை,
அப்படின்னு ஏதாவது டிஸ்பியூட் கொண்டு வந்தாலும் அது கடைசியில் பார்த்திங்கன்னா அது நன்மையில் முடியும். நாரதர் கழகம் நன்மையில் முடியுன்ற மாதிரி கடைசியில் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்தில் எட்டுக்குடைய சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார். ஒன்பதில் சூரியன் இருந்தாலே காரகோ பாவனாஸ்தி. ஒன்பதுக்குடைய புதன் ஒன்பதில் 15 நாள் இருக்கார். அப்போது ஒன்பதில் புதன் இருந்தால் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. ஆனால் எட்டாம் இடத்த அதிபதி ஒன்பதில் போயிருந்தால் தந்தைக்கு இடர்பாடுகள் ஏற்படும், தந்தையினுடைய செல்வாக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். பத்தாம் இடம் இதில் ஒன்பதில் பாருங்கள், கேது வேற போய் உட்காந்துருக்கார். இப்போ ராகு கேது பேச்சில் ஒன்பதில் கேது. அப்போ ஒன்பதில் கேது இருந்தால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் பர்த்து ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இப்பொழுது நீங்கள் தாராளமாக வெளிநாடு போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பத்தில் பாருங்கள், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், செவ்வாய் 27 நாள் அதிகபட்சமாக இருக்கார், சூரியனும் புதனும் 15 நாள் தான் இருக்கிறார். பட் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. அப்போது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அரசு உத்தியோகம் இல்லை தனியார் துறை வேலைக்கு இன்ட்ரிவ் வருதுன்னு சொன்னால் நம்பி அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நான் படித்து முடிச்சுட்டேன், வேலைக்கும் போகல தொழிலுக்கும் போகல இயற்கை அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை உங்கள் தசா புத்தி அடிப்படையில் வேலை இழந்து இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணலாம், தொழில் துவங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் பண்ணலாம். உங்கள் ஜாதக அடிப்படை உங்கள் ஜோசியரப்பை பார்த்துங்க, தொழில் பண்ணலாமான். தொழில் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல தொழில், நல்லா அபிவிருத்தி. ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கேது இருந்து கெடுத்தார், இப்போ கேது அங்கே இல்லை, ஒன்பதுக்கு போயிட்டார். அப்போது பத்தாம் இடம் சிறப்பாகிடுது. குரு பார்வையில் இருக்கிறதால தொழில் துவங்கினா ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், செவிலியர்ஸ், மற்றபடி செவ்வாய் இருக்குது, காவல்துறை, தீயணைப்புத்துறை இதில் வேலை பார்க்குறவங்க, விவசாயம், விவசாயம் சார்ந்த துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம், செங்கல், மணல், ஜல்லி, ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், செங்கல் சூழலை வச்சு நடத்தக்கூடியவர் இப்படி அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தியாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறதால வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் நீங்கள் தொழிலையே மறுபடியும் போடுவீங்க. தொழில் நல்ல இன்னும் விருத்தி ஆகட்டும் அப்படின்னு, கண்டிப்பாக தொழில் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார், அதாவது குரு பார்க்கிறார். பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம். இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும், ஆனால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கிறார், கடகத்தை பார்க்குறார். அப்போ ஏழாம் இடத்தை சனி பார்வையிட்டால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும். நண்பர்கள்கிட்டேயும் கருத்து மோதல்கள் வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணக்கூடிய அன்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி சனி பார்வை கெடுதலை பண்ணுவதால், அதுவும் கடகத்தை பார்க்க போகிறார், இப்போ எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நன்மைகள் நடந்தாலும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள்
நண்பர்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கருத்து பேதம் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மகரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10, 11, 12 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இந்த 3வது இடத்தில் ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா, 8வது தேதி வந்துடுறார், அற்புதமான பலனை தரப்போகிறாருங்க. எது இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்கள காம்படிட்டிவ் எக்ஸாமு, தேதி இதில் நீட் எக்ஸாமு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக. சாதாரண ஒரு நிலையில் இருந்தவங்க அதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸர் ரேங்க் வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எடுத்த காரியம் கொஞ்சம் சனி பார்க்குறாரு, கொஞ்சம் தடங்கல்கள் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருந்தாலும் 11th hour நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.